குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங். நான் மாணவர்களுக்கு கடின உழைப்பு பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து டியூஷன் எடுக்க போனேன். அந்த ஸ்டூடெண்ட்டோட அம்மா வந்து ஒரு பிடி ஆசிரியை, அவங்க அப்பா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஓனரு. ஆனால் அந்த மாணவர் வந்து 10th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் 100க்கு 100 எடுத்திருக்காரு. ஆனால் ப்ளஸ் டூவில் வரும்போது அவரால் மார்க் எடுக்க முடியல, நல்ல மார்க் எடுக்க முடியல, ரொம்ப மினிமம் மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நிலமையில் தான் நான் நண்பரை ஒருத்தரை வந்து அவங்க அம்மா டியூஷனுக்கு ஆள் வேணும்னு சொன்னதில் என் நண்பரை அவர் வீட்டுக்கு டியூஷன் எடுக்க அனுப்புனேன். அவர் போய் பார்த்துட்டு என்னால் முடியாது, நீங்கள் வேணால் போங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் கூட கேட்டேன், நீங்கள் ஒரு ஆசிரியர், பிஎட் படிச்சுருக்கீங்க, இவ்வளோ படிச்சுருக்கீங்க, ஒரு மாணவரை பாஸ் பண்ண வைக்க முடியாது அவங்களால் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் வேணால் போங்கன்னு சொல்லிட்டாரு. நான் போனேன். அப்போ நான் போய் அவர் பக்கத்தில் நிற்கிறேன். அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் என்னை பார்க்குறாங்க, அவர் என்னை அடிச்சிருவாரோன்னு சொல்லி. ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் இங்கே போயிருங்க அப்படின்னு சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன். அவர் அன்பால் அவரை நான் அட்வைஸ் பண்ணேன். கடின உழைப்பாளி அவர் அந்த ஸ்டூடெண்ட். அவர் வந்து மேக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ரெண்டரை மாதம் தான் இருக்குது டைமு. அந்த டைமில் எப்படி ஃபுல்லாக அவருக்கு நம்ம சொல்லித்தர முடியும்? முக்கியமான கணக்கு மட்டும் சொல்லித்தரணுன்னா அவர் அதை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணேன். அவர் என்ன செஞ்சார்னா எல்லாமே படிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், எக்ஸாம்பிள் கணக்கெல்லாம் வரிசையாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படியே அதை உள்வாங்கிட்டார். அப்படியே அதே மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் அப்படியே அவர் அது மாதிரியே போட்டுட்டார். ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு வந்துருச்சு, ஒரு நம்மளால் முடியும் அப்படின்ற தன்மை அந்த மாணவர்கிட்ட வந்துருச்சு. அவர் அப்படியே நல்லா பயிற்சி பண்ணி 175-176 மார்க் எடுத்தார். 200 கப் மேக்ஸில் இன்ஜினியரிங் காலேஜ் அவர் சேர்ந்துட்டார். அவர் ஏன்னா சின்ன வயசுலேயே செஞ்சினியர் சொல்லுவாராம். சின்ன வயசுலே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மாணவர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா எதையும் சாதிக்க முடியும். ஆசிரியர்கள் அம்மா அப்பா சொல்கிறத விட நீங்கள் முடிவு பண்ணணும். நம்மளால் முடியும், இதை முயற்சி பண்ணி நம்ம செஞ்சிடலாம், நம்மளால் முடியும்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நீங்கள் நினச்சின்னா எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் டைமை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். இந்த மாணவர் வந்து முக்கியமான குவஸ்டினை படிக்க நினைக்கல அவர், ஆனால் பேசிக்கிலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னு நினச்சார். ஆனால் அந்த நிலமையில் அவருக்கு அவ்வளோ அந்த ஈடுபாடு, ஆரம்ப பேஸோடு படிக்கணும், பேசிக்கை புரிஞ்சு படிக்கணும்னு நினச்சார் பாருங்கள். முக்கியமானதை படிக்காமல் அது மாதிரி மாணவர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா எதையும் சாதிக்க முடியும். கிடைக்கிற டைமை கரெக்டாக, இப்போ எக்ஸாம் டைம் கரெக்டாக பயன்படுத்துங்க. இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். தேங்க்ஸ், நன்றி.